வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லேர்ன் வித் மீ சீரீஸ் ட்ரையல் அண்ட் எரர் எபிசோட் ஃபைவ்ல டிவைட் அண்ட் கான்க்யூர் என்ற எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போ வந்து இந்த பரப்புல ஒரு ஹெக்டருக்கு மேலே இருந்தால் ரெண்டு லைன் வர மாதிரி, மூணு லைன் வர மாதிரி நம்ம விட்டுக்கிறோம், அதுக்கு கீழே அந்த ஒரு லைன் வர மாதிரி, ஒரு எம்டி லைன் வர மாதிரி விட்டுறோம். அப்படி வரும்போது ஒரு பேஜில் வந்து ஒரு ஹெக்டருக்கு மேலே இருக்கிறது ரெண்டு வரலாம், மூணு வரலாம், நாலு வரலாம், இல்லாமலே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எப்படி ஒன்றுமானாலும் வரலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 லைன் கழிச்சு இங்கே டோட்டலும் அதாவது சப் டோட்டல் இங்கே வரணும் அப்படின்னும் போது இந்த லைனு கீழே வரலாம், இல்லை அதாவது என்னது மூணு லைன் இங்கே காலியாக வராமல் போயிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி அந்த சவாலை வந்து எதிர்கொள்ளலான்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்து உங்கள் கற்பனைக்கே விட்டுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதுக்கு எப்படி ஐடியா சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இதில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கரெக்டாக முடியணும்னு கிடையாது இல்லையா. அதனால் எங்கே வேணால் வரும் இங்கே இதில். அதனால் கரெக்டாக நம்ம ஒரு லைன் விட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், ரெண்டு லைன் விட்றோம். ஆனால் அதில் வந்து ரேண்டமாக வந்து அதாவது ஒரு ஹெக்டர் எங்கே வேணால் வரும், ரேண்டமாக ஒரு ஹெக்டர் மேலே இருக்கிறது ஒரு பேஜில் ரெண்டு வரும், மூணு வரும், வராமலே இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த சப் டோட்டலில் லைனை வந்து கரெக்டாக 28வது லைனில் வச்சா இங்கே அடுத்த ரோவில் வந்து எம்டி லோ லைன் வரலாம், அது மாதிரிலாம் வரலாம். அதை வந்து எப்படி தவிர்க்கலான்றது தான் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம எப்படின்றத கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கு சிலது, அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது 17ங்களா, இது வந்து டிவைசர்னா சாரி இதுதான் வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர், ஓகேங்களா. இது வந்து இப்போ 17 அஞ்சால வகுத்தா எவ்வளோ மீதி வரும், அது எத்தனை முறை வகுக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு. அதுக்கு வந்து மாடுலோ கோஷன்ட் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஈக்குவல் டு எம்ஓடி அப்படின்னு வச்சிங்கனாலே அது வரும், ஓகேங்களா. இப்போ நம்பர் தான் வந்து என்னது டிவைடண்ட், ஓகேங்களா. இருங்க, அது தலைப்பையை மாற்றிக்கிறேன் நான், அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இது வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர், ஓகே. இப்போ இதில் அடிக்கிறோம் மோட், அந்த ஃபார்முலா மோடுன்னு வரும்போது டேப் அழுத்தலாம். அது மாதிரி வரும்போது இங்கே போய் இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னா இது மாதிரி ஒரு இதுவும் வரும், இது மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும், அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்பர் எது, இது 17, ஓகே. அதே மாதிரி டிவைசர் வந்து இது, அதாவது நீங்கள் ஈஸியாக இது பண்ணுறதுக்கு எப்படின்றத சொல்கிறேன். அதை வந்து உங்களுக்கு இது இல்லைன்னா ஈக்குவல் டு மோட்னு அடிக்கும் போது வர்றதில்ல. நம்பர் எது, இதால் வகுக்க போகிறீங்க, கம்மா டிவைசர்னா இது, ஓகே. அந்த இது ஈஸியாக வகுக்குது மாடுல, அதாவது மிச்சமே இல்லை இதில், ஓகேங்களா. இப்போது இது எத்தனையால் வகுக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இது கோஷன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், கோஷன் வச்சிங்கன்னா வரும். அதில் நியூமரேட்டர்னா அதே தான், ஓகேங்களா. அதே மாதிரி கம்மா போட்டு டினாமினேட்டர் வந்து 5 அடி போடுங்க, எவ்வளோ மூணு முறை 5 வகுத்த பெருக்குனா 15 வரும், மிச்சம் 2. அதாவது கோஷன்னா இன்டீஜர்,
எவ்வளோ வகுக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி தான் இது இன்டிஜர்ல எவ்வளோ வகுத்தவனே, அதாவது புள்ளிலாம் இல்லாம மிச்சம் இருக்கிறது எவ்வளோ வரும்ன்றது தான். அதே ஃபார்முலாவை இப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் ஃபார்முலா கொடுத்தனா 9 முறை 9 3 27 ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி இந்த இதுக்கு வர வைக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து கோஷன் டிவைசர் வந்து இந்த டிவைசரையும் கோஷன்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பெருக்கணும். பெருக்கிட்டு ப்ளஸ் மாடுலஸ் மிச்சம் இருக்கிறத கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து டிவிடெண்டாக வரும் ஓகேங்களா. இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே ஃபார்முலா ஃபேஸ் பண்ணால் அது 27 வந்து பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. அதாவது இது வந்து சாதாரண மேக்ஸ் தான், டிவைடன் டிவைசர் மாடுலோ கோஷன் அது ரிசல்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து இதில் கூட இருக்கு, என்னது ஷீட்ஸில் கூட இருக்கு, கூகுள் ஷீட்ஸில் கூட இதை பாருங்கள். இது வந்து கூகுள் ஷீட்ஸில் நமக்கு இது வந்து சிசி கிராப் கட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது சொல்லுவாங்க இது மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு உங்கள் வில்லேஜினுடைய ஹையஸ்ட்டு சர்வே நம்பர் எதுவோ அதால் இது பண்ணு வர மாடுலஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்றது தான். இதுதான் அது, அது கோஷன்ட்டுனா அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். அது ரிசல்ட்டுனா என்ன, A2 அதாவது டிவைசரையும் கோஷன்ட்டையும் பெருக்கிட்டு ப்ளஸ் மாடுலஸோட கூட்டினா அதே வந்து எவ்வளோ டிவிடெண்ட் இருக்கோ அது வந்துடும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. இப்போ இதை வச்சு அந்த இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலான்றத உங்கள் கற்பனைக்கு நான் விடுறேன். இதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்கள் கமெண்டில் பார்க்கலாம். ஏன்னா யாருமே என்கேஜாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க இதெல்லாம் பண்ணுறீங்களான்னே தெரில. அதனால்தான் நன்றி, வணக்கம்.